ஹெட்டன் வலயத்திற்குட்பட்ட அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வலய கல்வி பணிப்பாளர் பி ஸ்ரீதரன் அறிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வலய கல்வி பணிப்பாளர் பி ஸ்ரீதரன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடும் காற்று வீசி வருவதால் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடல் பகுதியான பாம்பன், மண்டபம், கீழக்கரை, ஏர்வாடி, பாலிநோக்கம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள் கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 600 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகளை கூடுதலான விலைக்கு விற்பனை செய்யும் மருந்தகங்களை சுற்றி வளைக்கும் நடவடிக்கை தொடரும் என்று தேசிய ஔடத ஒழுங்குறுத்தல் அதிகார சபை அறிவித்துள்ளது. கெக்கிராப மடாட்டுகம பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் மருந்தகம் ஒன்றை சுற்றி வளைத்த போது 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான அரசாங்கத்திற்கு சொந்தமான மருந்து வகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சுற்றி வளைப்பின் போது விலை உயர்ந்த மருந்து வகைகளும் மீட்க பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போரத்தீவு பற்று வெள்ளாவெளி பிரதேச செயலக பிரிவில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பணிப்புரைக்கு அமைய மாகாண சுகாதார மற்றும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் சேவைகளை ஒன்றிணைக்கும் நடமாடும் சேவை பிரதேச செயலாளர் ஆர் ராகுலநாயகியின் வழிகாட்டலுடன் திருப்பழுகாமம் கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் போரத்தீவு பற்று பிரதேச செயலக சமூக சேவை பிரிவுக்கான சேவைகள் ஆணி, பதிவாளர், தேசிய அடையாள அட்டை மற்றும் சமுர்தி போன்ற பிரிவுகளுக்கான சேவைகள் உட்பட வலது குறைந்தவர்கள் மற்றும் முதியோர்களுக்கான சேவை, மூக்கு கண்ணாடி, ஆயுர்வேத மற்றும் உளநல மருத்துவ சேவைகள், பற்சிகிச்சை முகாம் போன்ற சேவைகள் இடம்பெற்றன. ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் கரும்பு மற்றும் மிளகாய் விவசாயம், மருந்துகள் உற்பத்தி நிறுவனம் அமைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. திருகோணமலை துறைமுகத்தில் உள்ள தொழிற்பூங்காவில் முதலீட்டாளர்களை தொழில் பூங்கா அமைக்க ஊக்குவிப்பது குறித்தும் ஆந்திர மாநில அரசிடம் செந்தில் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவெளி, களுவாஞ்சிக்குடி போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட சுமார் 3000 ஏக்கர்களில் செய்கை பண்ணப்பட்டுள்ள அறுவடையை எட்டியுள்ள வயல் நிலங்களில் காட்டு வெள்ள நீர் நிரம்பி காணப்படுகின்றன. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட கமநல அபிவிருத்தி சபை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனம் ஆகியவை மாவட்ட நிர்வாக மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிடம் விடுத்த வேண்டுகோளிற்கு அமைய மேற்கொண்ட கள விஜயத்தை அடுத்து நேற்று மட்டக்களப்பு முகத்துவாரம் பகுதியில் ஆற்றுவாய் வெட்டும் பணிகள் இடம்பெற்றன. 1 லட்சம் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் பல்நோக்கு அபிவிருத்தி அலுவலக உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டு அரச அலுவலகங்களில் பயிலுனர்களாக பணியாற்றியவர்களுக்கு மட்டக்களப்பில் நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளிலும் கடமையாற்றி வந்த 32 அலுவலக உதவியாளர் சேவையில் தரம் 3 பதவிக்கான நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர். மாவட்ட அரசாங்க அதிபர் பத்மராஜா இவற்றை மாவட்ட செயலகத்தில் வைத்து நேற்று வழங்கி வைத்தார். சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுபா பஸ்குவல் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன், மாவட்ட செயலக அரசாங்க அதிபர், மாவட்ட சமுர்தி பணிப்பாளர், பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன் போது அமுல்படுத்தப்பட உள்ள சமூக நலன்புரி திட்டத்தின் நிலைமைகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் முல்லைத்தீவு மாவட்ட காணி பிரச்சினைகள் தொடர்பான விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.